சீசன் மாறினாலே இன்ஃபெக்ஷன் காரணமாக சளி காய்ச்சல் வந்துடும். இதுக்கு இம்யூனிட்டி லோவாக இருக்கிறது தான் காரணம். நம்ம உடம்புல இம்யூனிட்டி ஸ்ட்ராங்காக இருந்தாலே எந்த நோயும் நமக்கு நெருங்காது. அப்படி நம்ம பாடியில் இம்யூனிட்டி குறைஞ்சால் சில சிம்டம்ஸ் தெரியும், அது என்னென்னு பார்க்கலாம். உங்கள் உடம்புல இம்யூனிட்டி குறையுதுனாலே முதல்ல தெரிகிறது மன அழுத்தம் தான். உங்கள் உடம்புல இருக்கிற வெள்ளை சிவப்பணுக்கள் குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்புல இம்யூனிட்டி குறைஞ்சிடும். இதனால நீங்கள் அடிக்கடி சோர்வாகவும் காரணமே இல்லாமல் மன அழுத்தத்தையும் உணர்வீங்க. ரெண்டாவது, உங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். அதாவது உங்கள் உடம்புல வெள்ளை சிவப்பணுக்கள் குறையும் பொழுது நோய் தொற்றுகள் ஈஸியாக உங்கள் உடம்பை அஃபெக்ட் பண்ணும். மூணாவது, நோய் எதிர்ப்பு சக்தி குறைய குறைய உங்கள் உடம்புல ஆற்றல் குறைஞ்சிக்கிட்டே போகும். இதனால நீங்கள் எப்போதும் சோர்வாகவே உணர்வீங்க. நைட்டு ஃபுல்லாக நல்லா தூங்கியிருந்தாலுமே கூட பகலில் நல்லா தூங்கலாமாங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு வரும். நாலாவது, காயங்கள் மெதுவாக ஆறும். உங்கள் உடம்புல இம்யூனிட்டி லோ ஆனாலே காயங்கள் எதுவும் ஏற்பட்டால் உங்களுக்கு அது மெதுவாக தான் ஆறும். அப்படி ஆறினாலும் அது மேலே புதிய தோல் உருவாகிறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கும். அஞ்சாவது, மூட்டு வலி. உங்களுக்கு கை கால் மூட்டுகளில் அதிகமாக வலி இருக்கு, உடம்பு ரொம்ப வலிக்குது அப்படின்னாலே உங்கள் உடம்புல இம்யூனிட்டி லோவாகுது, அதுவும் ரொம்ப தீவிரமாக இருக்குது அப்படிங்கிறது